நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்க நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் உங்களை பார்த்துட்ருக்கிறேன், உங்களோட உறவாட போகிறேன். நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா நீங்கள்லாம் என்ன பார்க்குறீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லாதீங்க. ஆ சரி, ஒரே நான் சொல்கிறதுனா நிகழ்ச்சிக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி நிறையா பேரை சந்திக்க போகிறோம். வார வாரம் மக்கள் வந்து அப்படியே வந்து அப்படியே அழகழகாக பேசி சூப்பர் சூப்பராக சொல்லி நம்மளை வந்து அப்படியே வெக்கப்பட வச்சிட்றாங்க. நம்மளாம் அப்படி நம்முடைய மாதா டிவியில் வந்து நிகழ்ச்சிகள்லாம் அந்தளவுக்கு சிறப்பாக போகுது அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய பணியாளர்கள்லாம் அப்படி இருக்கும்போது ஆ அப்படின்னும் போது அப்படியே மெய் மறந்து போகிற மாதிரியும் இருக்குது. நமக்கு எல்லாமே அப்படி தான். ஏன்னா உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் உண்மையான அனுபவங்களாக நல்ல ஒரு பகிர்வாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தொடக்கத்திலே நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். அதனால் இன்னும் நிறைய பேர் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கிறீங்க மாதா டிவியினால் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அனுபவங்களை எல்லாம். அதெல்லாம் இன்றைக்கி நான் தெரிந்து கொள்ள, உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். சரிங்களா? சரி, நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு வார்த்தை கற்றுக்கலாமா? தமிழ் வார்த்தை சாறுதல். சாறுதல் வாறுதல்னு கேள்விப்பட்டுக்கிறேன். வாரி விடுறது அதனால் சாறுதல் அப்படின்றீங்களா? தெரிஞ்சுக்குவோம் இன்றைக்கி என்னென்னு. சின்ன ரூ போட்ட சாறுதல், சின்ன ரூ போட்ட சாறுதல் அப்படின்னா என்ன? சார்ந்திருத்தல். சின்ன ரூ போட்ட சாறுதல்னா சார்ந்திருத்தல். பெரிய ரூ போட்ட சாறுதல் அப்படின்னா தானியம் பெருக்குதல், தானியம் பெருக்குதல் அதிகமாக்குறது. ஓகே, சாறுதல். அப்போது சின்ன ரூ போட்ட சாறுதல்னால் சார்ந்திருத்தல். சார்ந்திருத்தல்னால் தெரியும், யாரையாவது சார்ந்திருக்கார். பெரிய ரூ போட்ட சாறுதல்னால் தானியத்தை பெருக்குதல். கற்றுக்கிட்டீங்களா? வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்துங்கள், பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள். நம்முடைய தமிழ் மொழியை இன்னும் நிறையா பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். தமிழ் மொழி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில ஒளிப்பதிவுக்காக ஒரு சில கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டிய வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அவர்கள்ட்ட வந்து ஒரு சில நிகழ்ச்சிகளை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். குறிச்சிக்கோங்க, இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற வழிமுறைகளை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போது அந்த இளம் பெண்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? எழுதுனாங்க, எழுதி முடிச்சுட்டு கொடுங்க அப்படின்னு வாங்கினேன். வாங்கி பார்த்தா நான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். ஏன் தெரியுமா? தமிங்கிலத்தில் எழுதியிருந்தாங்க, தங்கிலீஷில் எழுதியிருந்தாங்க. புரியுதா? தமிழில் எழுதலை, தமிங்கிலத்தில் எழுதிதான். தமிழை வந்து தமிங்கிலத்தில் எழுதியிருந்தாங்க. புரியுதா? அதாவது புரியுதா அப்படின்னா பூரி யூ தான் நம்ம எழுதுவோம். அவங்க எப்படி எழுதுவாங்க தெரியுமா? PURITHA அப்படின்னு எழுதுவாங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னம்மா அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃபாதர், நீங்கள் சொல்லும்போது கடை கடை கடன் அப்படி எழுதிட்டோம் ஃபாதர். அதான் ரொம்ப அப்போது எனக்கு ரொம்ப அர்த்தமாக இருந்துச்சு. அவங்கள்ட்ட ஒரு செய்தியை சொன்னால் அந்த செய்தியை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, ஆசைப்பட்றேன். இப்படி நம்ம தமிழகத்தில் எழுதுவதற்கு பழகணும், இல்லை பழக்கப்படுத்தணும், இல்லை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னா தமிழ் மொழியை அழிப்பதற்கு நாம் தயாராகிவிட்டோம். அது அழிந்து போவதற்கு நாம் உருவாக்கி கொண்டிருக்கோம் எதிர்கால தலைமுறையினரை. அதான் சொன்னேன் நான். நீங்கள் எதிர்காலத்தில் தமிழ் மொழி தெரியல அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தாம்மா இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறேன் நான். ஒரு மொழியை அழிப்பதற்கு ஆங்கில வார்த்தைகளை கலந்து பேசுவதும் தமிங்கிலத்தில் எழுதுவதும் அப்படியே வர ஆரம்பிச்சிச்சிங்களேன், அந்த மொழியினுடைய அடிப்படை தன்மைகளெல்லாம் மறந்து போகும். நமக்கு அப்படியே மறந்து போக ஆரம்பிச்சிடும். இப்போயே பாருங்களேன், நிறைய ஆங்கில வார்த்தைகள்
நம்முடைய பேச்சு வழக்கில் வர ஆரம்பிச்சிருச்சு. தடுமாறுறோம், அடுத்து என்ன தமிழ் வார்த்தை என்று தேடி பிடிச்சி தான் பேசுகிறோம். அப்போ என்ன ஆச்சு? ஆங்கிலம் அதிகமாக நம்முடைய நினைவுக்கு சென்று விட்டது, அதிகமாக நம்முடைய உள்ளத்தில் ஏறிவிட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது சரியான வார்த்தைகள் இந்த இடத்துல பேச வேண்டிய நமக்குன்னு தெரிந்த தமிழ் வார்த்தைகளை நாம் மறக்க ஆரம்பித்து விட்டோம். இப்படி செய்ய ஆரம்பித்தோம்னா நம்முடைய தமிழ் மொழியை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம். அப்போது அவங்கள்ட்ட ஒரே கேள்வி, இந்த தமிழ் மொழி அழிவதற்கு நீங்கள் காரணமாக இருக்க விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டேன். உங்கள் தலைமுறை ஒரு காரணமாக இருக்க போகிறதா? அதைக்கெல்லாம் அவங்கள தான் சொல்லுவாங்க அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. ஐயோ, இது யோசிக்கவே இல்லை ஃபாதர், மன்னிச்சுக்கங்க, நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் தமிழ் மொழியை அழிப்பதற்கு நாம் தயாராகிட்டோமா? நம்முடைய மொழி தாய்மொழி தமிழ், அந்த தமிழ் மொழியை அழிப்பதற்கு நீங்கள் காரணமாக இருக்க போகிறீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், அந்தந்த மொழியில் எழுதி பழகச் சொல்லுங்கள். புரியுதுங்களா? கலப்பட மொழி தேவையில்லை, சரிங்களா? இதை ஒரு சீரியஸ் சொல்லணும்னு நினச்சேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏற்றுக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? அளவு விசாரிக்கலாமா? சரி, முதல் அன்பர் கூப்பிட்டுருவோம். ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா? போலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நான் நலம் ஃபாதர், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். உங்களை பார்த்தவொடனே அப்படியே மகிழ்ச்சி சந்தோஷம். ஒரு இன்றைய நிகழ்ச்சியுடைய முதல் நபராக வேற வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என்னுடைய பேர் ஆரோக்கியராஜன் ஃபாதர். நான் பேசிக்கா உதகைமறை மாவட்டம் மைக்கேல் பாளையம் பங்கு. வேலையை நிமித்தமா நான் இப்போ பெங்களூர்ல இருக்கேன் ஃபாதர். பெங்களூர்ல ஆகாஷ் நகர் பங்குல இருக்கேன். ஓகே, மைக்கேல் பாளையம் பங்கோட கோயில் பேர் என்ன? புனித மைக்கேல் அதிதூதர் ஆலயம். நினைச்சேன், அதே தான் இருக்கும் நினைச்சேன். உங்க பங்கு சாமியார் பேரு? ஆலயம். ஓகே, சரி. அப்புறம் உங்க குடும்பத்துல இருக்க உங்க பேர்லாம் சொல்லுங்க. மனைவி பெயர் சோபனா, மகன் பெயர் கீர்த்தன் வில்ஃப்ரை. ஓகே, என்ன படிக்கிறாப்ல? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் சார். சரி 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 சரி. சோ மாதா டிவி அப்படி நினைச்ச உடனே மனசுல டக்குன்னு ஒரே வரியில சொல்லணும் என்னன்னு உதிக்கும் உங்களுக்கு? நொறுங்கிய இதயத்தை தேற்றும் ஒரு கருவி மாதா டிவி சார். நொறுங்கிய இதயத்தை தேற்றும் ஒரு கருவி மாதா டிவி. அனுபவத்தை சொல்லுங்களேன். ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில. நான் இப்ப சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி பயங்கள் வரப்ப அந்த நற்கருணை ஆராதனை வரும் 11 மணிக்கு, அத பாத்துக்கிட்டே நான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த நாள் சந்தோஷமா மகிழ்ச்சியா போகும். அதே மாதிரி பூசை, 1 மணிக்கு பூசை வரும். அந்த நற்கருணை ஆராதனை பூசை அந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா அந்த நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ நற்கருணையில் இருக்கக்கூடிய ஆண்டவர் உங்களுக்கு பிரசன்னமாகி உங்களை தேற்றி ஆற்றல் படுத்தி உங்களை வழிநடத்துகிறார். கண்டிப்பாக. சரி சரி. அது தவிர வேற எதாவது நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பார்ப்போம் சார். நைட்டு 9 மணிக்கு வர நிகழ்ச்சிகள் அனைத்துமே பார்ப்போம் சார். சேவ சகாயம், புனிதரானது, அந்த வாழ்க்கை வரலாறு எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு பூண்டியில பாதர் இறையடியாரையோட வாழ்க்கை வரலாறு போட்டுட்டு இருப்பாங்க, அது பார்ப்போம் சார். இறைவார்த்தை பகிர்வு, அதுக்கப்புறம் வர ஜெபங்கள், பாடல்கள், அப்புறம் எடுத்து வாசி, அது வரைக்கும் பார்ப்போம் சார். வெரி குட், பரவாயில்ல, பெரிய பட்டியலே சொல்றீங்களே. பாப்போம் சார், அடிக்கடி பாப்போம் சார். நீங்க மட்டும் தானா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பாப்பாங்களா? வீட்டுல இருக்கிறவங்க பாப்பாங்க சார். பாப்பாங்க தான் இல்லையா? பாப்பாங்க சார்.
ஓகே ஓகே சூப்பர். ஸோ அந்த மாதா டிவியில் நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலை உருவாகும்? நீங்கள் சந்தோஷமாயிருவீங்க அதெல்லாம் சொன்னீங்க. இது தவிர நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பகிர்றேன்னு வச்சுக்கோங்களேன், மாதா டிவியை பற்றி ஷேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நீங்கள் அதை ஷேர் பண்ணுவீங்க? ஷேர் பண்றது அப்படின்னாக்கா, இப்ப எனக்கு கிடைத்த அனுபவத்தை வந்து இப்ப எனக்கு மன மகிழ்ச்சி வருது, அதை வந்து அவங்ககிட்ட சொல்றப்பயே அவங்க ஓகே அப்படியா அப்படின்ட்டு நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்துவாசியில வந்து அந்த இணை சட்டம், விடுதலை பயணம், இதை பத்தி எல்லாம் ஃபாதர் விளக்கமா சொல்லுவாரு. அப்ப அவங்ககிட்ட சொல்றப்ப புரியாததையெல்லாம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சூப்பர் சூப்பர், அருமை அருமை, அழகா சொன்னீங்க, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. உங்களுடைய கருத்து பகிர்வு அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருந்துச்சு, நல்ல ஒரு சிறப்பாக ரொம்ப கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்களாம் கொடுக்குற ஊக்கம், அதே போல் கொடுக்குற ஆதரவு தான் மாதா தொலைக்காட்சிக்கு பெரிய பலமாக ஆற்றலாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு சிறப்பான நன்றிகள் இந்த நேரத்தில். ஓகேங்களா? அப்புறம் ஏதாவது பாட்டு பாடுறீங்களா? பாடுங்க. துயர்கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாளே அம்மா, இதயம் மகிழுதம்மா, தாயெனும் போதினிலே மனம் தானுனை தேடுதம்மா, தாயெனும் போதினிலே மனம் தானுனை தேடுதம்மா, ஈன்ற தாயும் போற்று முந்தன் பாதம் பணிந்திடுவே அம்மா, இதயம் மகிழுதம்மா, துயர்கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாளே அம்மா, இதயம் மகிழுதம்மா. சூப்பர் சூப்பர், அருமை அருமை, அழகு. நன்றி சார். ஸோ அருமையா பகிர்ந்துகிட்டீங்க, நல்லா பாடினீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தை, பையன்ட்டெல்லாம் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள். சரிங்களா? நல்லா விசாரிச்சேன்னு சொல்லுங்கள் எல்லாரையும். தொடர்ந்து நீங்கள் ஜெபத்தில் இணைந்துருங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். சரிங்களா? ஸோ காட் பிளஸ் யூ. ஓகே, காட் பிளஸ். தேங்க் யூ. நன்றி நன்றி. ஆரோக்கியராஜ் ரொம்ப சகோதரர், ரொம்ப அருமையாக பேசினார், நல்லா அழகான அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார், உள்ள தாளத்திலிருந்து பகிர்ந்து கொண்டார். சொல்லணும் ஃபாதர் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக சொன்னார், ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லையா? அடுத்த அன்பர் என்ன சொல்ல போறாருன்னு கேட்க ஆவல் கூடிக்கொண்டே போகிறது. கூட்டுருமா? ஊடக வழி இல்லம் நோக்கி புலமா புலம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நீங்க நலமா ஃபாதர். நாங்க நலம் ஃபாதர். நாங்களும் இங்கே நலமாக இருக்கிறோம். உங்களுடைய ஜபங்கள்லாம் இருக்கிறதுனால நாங்க எல்லாருமே நலமாக இருக்கிறோம். இங்க எங்களுடைய ஜபம் உங்களுக்கு வரும், உங்களுடைய ஆசீர்வாதம் கடவுள்கிட்ட வாங்கி கொடுக்கற அந்த ஆசீர்வாதத்துல நாங்கள் நலமாக இருக்கிறோம். சூப்பர், அருமை அருமை. சோ உங்களை நாள்ல சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி எனக்கு. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க முதல்ல. நாங்க ஊட்டி டயசிஸ் குந்தா, குந்தா பாக்கியநாதன், ஆசிரியர் பணியாற்றுகிறேன். சரி. மனைவியுடைய பெயர் ஜாக்குலின் இமாக்குலேட் ஹில்டா, பெரிய பேர் தான், ரொம்ப நீட்டமான பேர் தான். அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. மகன், ஒரே மகன் ஆல்ட்ரின் பிளஸ்ஸன், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க பாருங்க குந்தாவில. ஓகே. சோ ஆல்ட்ரின் எப்படி இருக்க? நல்லா இருக்கு ஃபாதர், நீங்க எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கறேன். சோ எந்த பங்கு நீங்க? குந்தா சிசிஆர் பங்கு ஃபாதர், ஊட்டி டயசிஸ் குந்தா சிசிஆர் பங்கு. அசிசியார் பங்கு. உங்க பங்கு சாமியார் பேரு? ஃாதருடைய பேரு டிஜே ஜோசப். ஓகே. சோ இங்க ஃபார் ஆல் பட் இருக்கார், நல்லா தெரியுமா? தெரியும் ஃாதர், ஏற்கனவே பேசுறோம். கதைக்கெல்லாம் வாங்கங்கற நிகழ்ச்சியில நிறைய முறை அவர்கிட்ட பேசும்போது அவரை அறிமுகப்படுத்திட்டே இருந்திருக்கிறேன். ஓ சூப்பர் சூப்பர். சோ மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே
ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? எங்களுக்கு பைபிள படிக்கிறதுக்கு பதிலா அது மூலமா நாங்க வீடியோவும் ஆடியோவும் பார்த்து எங்களுக்கு அதே கற்றுக் கொடுக்கிற ஒரு கருவியாக தான் இருக்கு எங்களுக்கு. நாங்க பைபிளே படிக்க வேண்டாம், எல்லாத்தையும் டீச் பண்ணக்கூடிய ஒரு ஆன்மீக ஒரு பொக்கிஷம். ஆன்மீக பொக்கிஷம், நீங்க எதை சொல்ல வந்தீங்களே, நீங்க சொல்லுங்க. மதர் டிவி ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஃபாதர். வரப்பிரசாதம், தம்பி நீடா ஹால்ட்ரின் போனாலும் கூட அது வந்து பங்கல வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது இடை நாள்ல போறோம். ஆனால் இது காலை மாலை காலையில இருந்து சாயந்தரம் வரைக்குமே நைட்டு 10 மணி 11 மணிக்கு ஆராதனை முடிகிற வரைக்குமே நம்மளுக்கு ஏதாவது தேவையா உடனே நம்ம வந்து மாதா டிவியை தொடர்பு கொண்டு மாதா டிவியினுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து நாங்களே எங்களையே அந்த பயணத்துல நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். என்னென்ன நிகழ்ச்சி கொஞ்சம் நீங்க அதிகமா பார்ப்பீங்க, ரெகுலரா பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள்? நான் பார்க்கறது காலையில ஆறு மணி பாரு, 6 மணி முடிஞ்சதுனா 7:30 அது வரைக்கும் பார்ப்போம். நான் அப்புறம் ஈவினிங் வந்து ஜெபமாலை பார்ப்போம், நைட்டு ஆராதனை பார்ப்பேன் நானு. நீங்க ஃபாதர்? நான் காலையில மாஸ் பார்ப்பேங்க ஃபாதர், மத்தியானம் 11 மணிக்கு ஆராதனை பார்ப்பேங்க ஃபாதர், அப்புறம் நைட்டு மறுபடியும் மாஸ் பார்ப்பேங்க ஃபாதர். தம்பி உனக்கு பிடிச்ச நிகழ்ச்சிகள் இருக்கா? ஆல்ரின் ஃபாதர் ஆராதனை தான் ஃபாதர், அப்புறம் கதைக்கெல்லாம் வாங்க. டைஸ் இஸ் யோர்ஸ். கண்ணான கண்மணிகள்லாம் இருக்கு உனக்கு? தக்க ஞாபகம் இல்ல. அப்புறம் குடும்பமா நீங்க அருமையா வந்து பங்கெடுத்துருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு கேக்குறதுக்கு. எல்லாம் சேர்ந்து என்ன அன்னைக்கு ஏதாவது பாட்டு பாடுறீங்களா, இல்ல வேற என்ன செய்ய சொல்ல போறீங்க? பாடகர் குழுல வேற இருக்கிறீங்க, கட்டாயமா நீங்க பாட்டு தான் பாடி ஆகணும், பாடுங்க. இயேசுவே உம்மை நான் மறவேன் மறவேன், என்னாலும் உன்னருளை நான் பாடி மகிழ்ந்திருப்பேன். இயேசுவே உம்மை நான் மறவே வாயில் நல் தேனை ஒழிக்கின்றது, இந்நாமும் வாயில் நல் தேனை ஒழிக்கின்றது, உன் அன்பை நாடும் என்னும் போது ஆனந்தம் பிறக்கின்றது. என் இயேசுவே உன்னை நான் மறவே மறவே. சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா அழகா பாடுனீங்க. இடையில ஒரு வார்த்தை தப்பா விட்டீங்க, அக்காவுக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சு. இனிக்கின்றது அப்படிங்கிறதுக்கு மேல ஒலிக்கின்றதுன்னு சொல்லிட்டீங்களா, நாங்க இப்படி பாடிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. தம்பி ரெடியா நீன்னு சொல்றா தம்பி, கேப்போம். நானே வழியும் வாழ்வும் உண்மையும். அது வந்து நீ ஓ ஸ்டைல்ல இன்னும் சாதாரணமா சொல்ற வாசிக்கிற மாதிரி, ஏதாவது ஸ்டைல்ல சொல்லு பாப்போம். நானே வழியும் உண்மையும் வாழ்வும், என்னில் விசுவாசம் கொள்பவன் அப்படின்ற மாதிரி சொல்லு பாப்போம். என் கிருபை எனக்கு போதும். இன்னும் நல்லா ஆக்டிவா. என் கிருபை உனக்கு போதும். சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். நம்முடைய ஆண்டவர் வந்து அப்படியே வசனத்தை வந்து மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லும்போது நல்லா அழகா சொல்லியிருப்பார் இல்லையா, அது கற்பனையா நம்ம யோசித்து சொல்லணும். சும்மா நம்ம பாட்டுக்கு என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னம்னா கேட்கறவங்க தூங்கிடுவாங்க. அப்படியே நல்லா நம்ம அப்படியே எனர்ஜெட்டிக்காக சொல்லணும். அதுதான் ஒவ்வொரு வசனமும் ஒரே உயிருள்ள வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள். அதுக்கு உயிர் கொடுக்கணும்னு அதிகமாக நம்ம நம்முடைய வாழ்க்கையாலும் உயிர் கொடுக்கணும், அதை வாசிக்கும் பொழுதும் உயிர் கொடுக்கணும். ஸோ சூப்பர், அருமையாக பங்கெடுத்தீங்க, அருமையாக பேசுனீங்க, அருமையாக பாடினீங்க. தம்பி அழகாக பேசி நல்லா கலக்கலாக சொன்னான், கேட்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். சரிங்களா? பாக்கியநாதன் குடும்பத்தினர் ரொம்ப அருமையாக பாட்டெல்லாம் பாடி அந்த பையன் வந்து இறைவசனத்தை அழகாக சொல்லி சிறப்பாக அவருடைய பகிர்வு நிறைவடைந்திருக்கிறது. உண்மையிலே சூப்பர், அருமையாக இருந்துச்சு இல்லையா? உண்மைதான், அவங்களுடைய பகிர்வே ரொம்ப சிறப்பாக இருந்தது, நல்லா சொல்லணும். அதே போல் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, இறை வார்த்தைகள் எப்பொழுதும் உள்ளத்திலிருந்து வரணும், உதட்டிலிருந்து வரக்கூடாது, அது அப்படியே உயிர் கொடுக்கணும் அந்த வார்த்தைகளுக்கு, வாழ்வாலும் வாசிக்கும் பொழுதும். சரி, இறுதியாக ஒரு நண்பரை கூப்பிட்டுலாமா, அதாவது சார் செல்லாமா, ஊடக வழி இல்லம் போலாமா, போலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா நீங்க? நலமா நீங்க? நலமா ஃபாதர். நான் நலம். அதே டோன்ல என்கிட்ட கேக்குறீங்களா? நலம் ஃபாதர், நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர், அருமை. சோ உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க ஃபாதர். என்னுடைய பேர் அகஸ்டின் ஜெபராஜ். ஓகே. நான் தூத்துக்குடி சென்ட் சேவி ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன் ஃபாதர். சூப்பர். பங்கு வந்து, எங்களுடைய பங்கு வந்து தூய இஞ்ஞாசியார் ஆலயம் தூத்துக்குடி. தூத்துக்குடி, நீங்க சொல்லுங்க. என் பேர் மரிய செல்வராணி. வீட்டுல ஹோம் ஒய்ஃப். வீட்டுல தான் இருக்கு. ஹவுஸ் ஒய்ஃப், வெரி குட் வெரி குட். அப்புறம் தம்பி பாட பேரு? பையன் பேரு மேக்டலன். மேக்டலன் ஃபாதர், மேக்டலன். மேக்டலன், ஆ ஓகே, சூப்பர். டிஃப்ரெண்டா வச்சிருக்கீங்க பேரு, மேக்டலன். சோ மகதலா அதுல இருந்து எடுத்துட்டீங்க. அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா பேர் வந்து, எங்க அம்மா பேர் வந்து மேக்டலின் லில்லி. அப்படியா ஃபாதர்? ஆமா, அதனால அவங்க டக்கு மேக்தலன் சொன்னோன்னே எங்க அம்மா பேர் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. சூப்பர் சூப்பர். சோ இஞ்சாசியர் ஆலய பங்கு தூத்துக்குடியில இருந்து பேசுறீங்க, ரொம்ப சிறப்பு உங்களோட இந்த நேரத்துல பேசுறதுல, உறவாடுவதில். சோ மாதா தொலைக்காட்சியை பற்றி சொல்லுங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரே வரியில. ரொம்ப நல்ல ரிலி, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட். ஓ ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட், சூப்பர். நீங்க நல்லா இருக்கு? ஜெபம் பூச பாக்கலாம், அதெல்லாம் பாக்கலாம், எப்பவுமே பாக்கலாம், எனி டைம் நானும். ஆராதனை நல்லா இருக்கும், மத்தியானம் போற ஆராதனை எப்பவுமே நல்லா இருக்கும் பாப்பா வீட்டுல. சோ மாதா டிவியை பாக்கும்போது சாங்ஸோட இருக்கும். சொல்லுங்க. அந்த ஆராதனை வந்து சாங்ஸோட போடுவாங்க ஃபாதர், அது நல்லா இருக்கும். பா ஒரு மத்தியானம் போற ஆராதனை. சோ மாதா டிவி பாக்கும்போது என்ன உணர்வு உங்களுக்கு வரும், என்ன ஃபீல் பண்ணுவீங்க? ஏதாவது மனசு கஷ்டமா இருந்தா அந்த ஜெபமால ஜெபம், அந்த பூசை பார்த்து நமக்கு ரொம்ப ரிலீஃப் ஆன மாதிரி நல்லா இருக்கும். வீட்டுல இதெல்லாம் ஏதாவது நினைச்சு நம்ம வேற ஏதாவது நினைப்பா அதை போட்டுட்டு பார்த்தாலே கொஞ்சம் நல்லா இருக்கும், ரிலீஃப் இருக்கும் ஏதாவது. சோ மாதா டிவி வந்து உங்க பகுதிகள்லாம் நல்லா பாக்குறாங்களா மக்கள்லாம்? நல்லா பாப்பாங்க ஃபாதர். இந்த சாய்ஸஸ் யூஸ் எல்லாம் நல்லா, ரொம்ப ரெஸ்பான்ஸ் இருக்கு உங்ககிட்ட. சாய்ஸஸ் யூஸ் நல்லா பாப்பாங்க, என்ன வந்து சொல்லுவாங்க சின்ன பசங்களும் சரி பேரண்டுமே நல்லா பாக்குறாங்க, நல்லா சொல்லுவாங்க. எங்க பங்கு பக்கத்துல உள்ள ஒரு பங்கு ஒரு டெலிகாஸ்ட் பண்ணீங்க, அதெல்லாம் அந்த மாசம் நாங்க அட்டன் பண்ணோம். ஓகே ஓகே ஓகே. வேளாங்கண்ணி சர்ச்சி பங்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஃபாதர். சோ கொரோனா டைம்ல எல்லாம் மாதா டிவி எப்படி உங்களுக்கு இருந்துச்சு ஃபாதர்? கொரோனா டைம்ல எங்களுக்கு வேற சேனலே கிடையாது, மாதா டிவி தான். இல்ல அம்மா அதான் சொன்னா, அம்மா வந்து ரொம்ப அதை வந்து ரொம்ப லைக் பண்ணி ரொம்ப பார்த்து எங்களுக்கு கத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க, மாதா சேனல பாருங்க அப்படின்னு. சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமை, அழகா சொன்னீங்க. தம்பி இப்போ எத்தனை மாசம் ஆகுது? 5 மந்த்ஸ் ஆகுதா? சரி, அப்புறம் ஒரு பாட்டு பாடுறீங்களா எல்லாரும் சேர்ந்து? பாடுவோம் ஃபாதர். பாடுங்க கேட்போம். எங்க வீட்டுக்கு நல்லா பாடுவாங்க. அப்படியா, கேட்டுருவோம். அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாவில்லையே, அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நான் இல்லையே. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாவில்லையே, அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நான் இல்லையே.
அந்த மேலோக மண்ணிலா தாயாக எண்ணிலா பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி அம்மா எங்க தாயே உனை பாடாத நாவி. தேங்க்யூ ஃபாதர். சூப்பர், நல்லா அருமையா அழகா பாடுறீங்க. பங்கல குயர்ல இருக்கிறீங்களா? இல்ல 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 ஃபாதர், நான் ஸ்கூல்ல சான்ஸ் கிடைக்கும் பாடுவேன் ஃபாதர். இந்த பாட்டை வந்து என்னுடைய பள்ளி மாணவர்கள், பள்ளி ஆசிரியர், தாளாளர் தந்தை, என்னுடைய சுப்பீரியர், எங்களுடைய எல்லாருக்காகவும் நான் சமர்ப்பிக்கேன். தலைமை ஆசிரியர், மற்ற ஆசிரியர்களுக்காக சமர்ப்பிக்கேன். அவரு உங்க மாதா டீகளை பணிபுரிய அவ்வளவுக்கும் வந்து அதை சமர்ப்பிக்கேன். எங்க பங்கு மக்களுக்காகவும். சூப்பர் 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 அருமையா, உண்மையிலேயே சிறப்பான ஒரு நல்ல ஒரு வாய்ஸ் உங்களுக்கு இருக்கு. நீங்க கட்டாயமா பங்கல போய் பாடலாம், குயர் கிளாஸ்ல போய் நீங்க சேரலாம் நீங்க கட்டாயமா. ஓகே ஃபாதர். சோ அருமை, வாழ்த்துக்கள், நன்றி. ஓகேங்களா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக. சோ அம்மாவுக்காக சிறப்பாக ஜெபிப்போம், உங்களுக்காக நாங்க சிறப்பாக ஜெபிக்கிறோம், சரிங்களா? நீங்கள் மாலா டிவிக்கா தொடர்ந்து ஜெபிங்க. ஓகே, கண்டிப்பா. சோ காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஓகே சகோதர் அகஸ்டீன் மற்றும் அவருடைய துணைவியார் எல்லாம் அருமையாக பங்கெடுத்தாங்க. அந்த குட்டி பையன் மேகத்தில் நல்லா ரொம்ப சிறப்பாகவே இருந்தது, நல்லாவே இருந்தது, நல்ல கருத்துக்கள், நல்ல அருமையாக பாடினார் சகோதரர், ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இன்று பங்கெடுத்த அந்த மூன்று குடும்பங்களுமே சிறப்பாக பங்கெடுத்தாங்க, நல்லா பாடினாங்க, நல்ல நிறைய கருத்துக்கள் நமக்கு சொன்னாங்க. கேட்பதற்கு ரொம்ப இனிமையாக, அதே நேரத்தில் உள்ளத்தை தொடுவதாக இருந்தது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள். அப்புறம் என்ன பார்த்துட்ருக்கிறீங்க, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணுமா? கட்டாயமா, அதுக்காக தானே இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பங்கெடுக்கணும். பாட்டெலாம் பாடலாம், இவளிய வார்த்தைகளை சும்மா ஸ்டைலாக அப்படி சொல்லலாம். நம்மளுடைய ஆண்டவர் எப்படி சொல்லியிருப்பார், இப்படி சொன்னால் அப்படியே நல்லாயிருக்கும், ஆசைப்பட்றேன் அப்படிலாம் சொல்லலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அதற்கு ஒன்றும் பண்ணவனா, நீங்கள் இந்த அலைபேசி என்ன குறிச்சிட்டிங்கனாலே போதும், 7 3 5 8 0 8 0 8 0 7 7 3 5 8 0 8 0 8 0 7 குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை எனக்கு அனுப்பிச்சு வைங்க, நானே உங்களை அழைக்கிறேன், நல்லா விசாரிக்கிறேன். இப்போ நம்ம இறைவார்த்தை, இன்றைய இறைவார்த்தை மனப்பாடம் செய்யலாம். அருமையான இறைவார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 49 முதல் 53 வரை. இன்னைக்கு திருப்பலியில் நீங்கள் வாசிக்க கேட்டிருப்பீங்க இல்லையா? பாருங்களேன், ஆண்டவர் சொல்கிற முதல் வார்த்தையை நான் மனப்பாடம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். 49வது வசனம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12. நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்கிறீங்களா? மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம், சரிங்களா? ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது. அவர் வாழ்ந்து காட்டிய மதிப்பீடுகள் உண்மையானது, நிலையானது. அதை வாழ்ந்து காட்டும் பொழுது நம்மிடையே பிளவுகள் வரும், புரிந்து கொள்ளா தன்மைகள் வரும், சரிங்களா? அதனால் அப்படிலாம் இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ப்ளீஸ் பண்ணி ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறது தவறு. ஆண்டவருடைய வார்த்தைகள் உள்ளத்தில் இருக்கும்போது, செயல் இருக்கும்பொழுது பல பிரச்சனைகள், பல துன்பங்கள், பல கஷ்டங்கள் எல்லாம் வார்த்தை செய்யும். எளிதல்ல, எல்லாவற்றையும் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். அதை எதிர்கொள்பவன் தான் ஆண்டவருடைய உண்மையான சீடராக இருக்க முடியும், சரிங்களா? சரி, ரொம்பவே மகிழ்ச்சி. அதனால் அடுத்த வாரம் சந்திப்போம். சொன்னதை மறந்துடாதீங்க, அந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கோங்க. நலமா ஃபாதர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், குடும்ப ஃபோட்டோ அனுப்பிச்சு வைங்க, நானே உங்களை அடுத்த வாரம் அழைக்கிறேன், நல்லா விசாரிக்கிறேன், சரியா? பாரா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை ஜபத்தில் இணைந்திருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாப்பாராக, நம்மை வழிநடத்துவாராக, நம்மை பலப்படுத்துவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஓகே, பாய், அடுத்த வாரம் பார்க்கலாம்.